அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது வாசிப்பின் வாசி. வாசிப்பின் வாசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து கெத்து, லட்சுமண பெருமாள் கதைகள். இது வந்துட்டு சா தமிழ்ச்செல்வன் அவருடைய கதை தேர்வு. இது பாரதி புத்தகாலயம் வெளியீடு, 80 ரூபாய். இதுல நிறைய கதைகள் இருக்கு. அதுல இருந்து நான் உங்களுக்கு பிரிதின் நோய் அப்படின்ற கதையை வாசிக்கிறேன். பிரிதின் நோய். நேத்து பொழுது இருக்க ரொம்ப வெள்ளனை கொண்டு வந்து ஆடுகளை தொடுவில் அடைச்சிட்டான் சுருளி. போய் பார்க்கும்போது ஆடுக வயிறு எற இல்லாம கொடையேறு கிடந்தது. சுருளியை பார்த்ததும் ஆடுகள்லாம் மழ மழன்னு எந்திரிச்சு மேய்ச்சலுக்கு தயாரா பேன்னு ஒண்ணு போல சத்தம் கொடுத்து படலை தள்ளி விட்டு வெளியேற முண்டி அடிச்சு சுருளியின் மூஞ்ச மூஞ்ச பார்த்து நின்னுதுக. ஆடுக வயிறு எடுக்கலன்னா சுருளிக்கு கண் அடையாது. நடிச்சாம வர ஆனாலும் சரி, எவ்வளவு தொலை விட்டு எவ்வளவு தொலை விட்டுனாலும் சரி, நல்ல மேய்ச்சத்தர இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அவன் பசியை பத்தி கூட நினைக்கவே மாட்டான். ஆளுகளே வெளியேற முடியாத அடமழைனா கூட துரட்டி கம்ப கொண்டு போய் மரமட்டைகள்ல ஏறி ரெண்டு கோல கொம்புகை கொண்டு வந்து ஆடுக வயிறு ரொப்புனாதான் இவன் கும்பாவுக்கு முன்னாடி கஞ்சி தண்ணிக்குன்னு உட்காருவான். முதலாளி மகளுக்கு கல்யாணம், அங்கதான் வாரத்துக்கு ஆடு மேய்க்கிறான். நேத்து பூமுனிப்புக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஒரு பஸ் நிறைய ஆளுக வர்றதுனால தண்ணி எடுக்க, சமையல் பாத்திரம் எடுத்துட்டு வர, மற்ற வேலைகளுக்கு தோதா சுருளியே சாயந்தரம் சீக்கிரமாவே ஆட்டை கொண்டு வந்து அடைக்க உத்தரவு போட்டிருந்தார் முதலாளி. ஆடு மொத்தமும் பேபேன்னு கத்தவும் அடாடடான்னு என்ற பரிதாபமாய் தடவி கொடுத்தான். ஆடு ஒத்த ஆடு மேயாம நின்னாலும் அதை புடதையில போட்டுக்கொண்டு போய் கீதாரி தேவரிடம் மருந்து மாயம் உள்ள செலுத்தி அதை வயிறுமேவ இறமேய வைத்தால்தான் இவனுக்கு நிம்மதி. என்று பெருசாய் மூச்சை இழுத்து பலத்த யோசனையில் எல்லா ஆடுகளையும் பார்த்த மட்டில் இருந்தவன், பொறுங்க பொறுங்க, 2:08 போய் 1 ரூபா அள்ளி போட்டுட்டு 10 மணி வாக்கில் எழுப்பிடுறேன். மனுஷன் வருஷத்துக்கு ஒருவாட்டியாவது கொஞ்சம் ருசிமசியா சாப்பிட வேண்டாமா? அதுவும் இலை சாப்பாடு. குச்சிக்கதவை இழுத்து சாத்தினதும் ரோடோரி மழை மழைன்னு நடக்க ஆரம்பிச்சான். நல்லது பொல்லதுக்குன்னு உடுத்துற வேட்டியையும் சட்டையையும் ஒரு பார்வை முன்னும் பின்னும் வளைஞ்சு பார்த்துக்கிட்டான். தோல்ல கிடந்த குடல் துண்டை ஒரு தடவை சரி பண்ணிக்கிட்டான். போய் வந்ததும் அப்படியே அழுக்கப்படாம ட்ரங்க் பெட்டியில அவுத்து மடிச்சு வச்சிடணும்னு முடிவு. பக்கத்து உள்ள கல்யாண மண்டபத்துல முகூர்த்தம். ஏலே, ரொம்ப போடுசா தெரியுது, முதலாளி வீட்டு கல்யாணமா? ஆமா சாமியோ. பைக்கில் போனவர் இவனை பார்த்து குஷி ஏற்றி விட்டு போனார். ஊரே திரண்டு சைக்கிள்லையும் மோட்டர் பைக்லையும் விற்று விற்றுன்னு கல்யாணத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. அடேயப்பா, இந்த இலை சாப்பாடு சாப்பிட 80 நாள் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தான். கல்யாண நாள் கணக்கு ரொம்ப கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தான். நீ 8 நாள் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா, 8 நாள் எங்கே இருக்கு? 8 நாள் இன்னைக்கு வெள்ளி, அடுத்த வெள்ளியில் கல்யாணம், நடுவில் 6 நாள் தான், 4 ஓடி போகும் என்று அவசரமாய் கணக்கு சொல்வான். முதனா ராத்திரியோட காய்ச்சின கஞ்சி தீந்து போற மாதிரி ஆனந்தமா சட்டியை கழுவி கவுத்து வச்சுட்டான். காலையில தான் அவர் கல்யாணத்துக்கு போயிடுவார்ல, என்னமோ நமக்கு தகுந்த நீடு செஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு அவர் பார்த்துக்கிட்டாருன்னா நாம வேலைக்கு போன இடத்துல 2 கருதுகாய பிடிங்கி தின்னுக்கிட்டு ராத்திரி வந்து உலைய வைக்கலாம்னு அவன் நினப்பு. தேவரப்பச்சி வீட்டுக்கு வேற போகணும், புள்ள உசுறு போக துரத்துறான். சின்ன பிள்ளைய குன்னிர்மலுக்கு அவர் தான் கைராசிக்காரரு. சுருளி மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சான். 2 மைல் தூரம் ஏறு வயல்ல நடந்தது. கொஞ்ச நேரம் கண்ணு இருண்டு தெளிஞ்சது. பந்தி கனஜோர நடந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் ஒண்ணு போல குனிஞ்சு நிமிந்து போடு போடுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆடுக அமர்ந்து எறமெஞ்ச மாதிரி தெரிஞ்சது சுருளிக்கு. ஆடுகள் வன்கொலையா பட்டினி கிடக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. மண்டபத்துக்குள்ள கல்யாண சாப்பாடு ஒரு வித வாசனை கபகபன்னு இவன் பசியை கிளப்பியது. அடுத்த பந்தியில உட்காந்துடணும், முடிச்சுட்டு போய் ஆடு எழுப்பணும். சோறு சாம்பார் கிடையாதோ என்ற யோசிச்ச வரை மண்டபத்துக்கு வெளியே வந்து ஒரு பீடியை பத்த வச்சான். இப்பெல்லாம் 4 வகை வெஞ்சனம் அப்பளம் பாயசத்தோட சாப்பாடு போடுற விருந்தெல்லாம் இல்லாம போச்சு. காலையில ஒரு நேரத்தோட கேசரி இட்லின்னு முடிச்சுட்டு கோளாரம் ஒய்ய வாங்கிக்கிறாங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. முன்னாடி ஈடு செய்யறதெல்லாம் சொந்தக்காரங்க மட்டும்தான். ஆனா ஊரு பூரா கூப்பிட்டு பந்தி நடக்கும். இப்போ கிரக பிரவேசம், சடங்கு, கல்யாணம், கடை எத்தனை அடைக்க ஊரு பூரா பத்திரிக்கை கொடுக்குறான். போய் பார்த்தோம்னா கல்லாப்பட்டி கையுமா கிளப்பு கடை நடத்துறான். கல்யாண தடபுடலாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு பாய்ச்சதான் கடுமையா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எவடன்னு பேசிக்கிடல. பந்தியிலையும் மொய் செய்யற இடத்துலயும் தான் கூட்டம் அலமோதுனது. சுருளி வெளியே ஒரு பக்கமா ஒடுங்கி போய் உட்காந்துருந்தான். இன்னைக்கு ஆடு எழுப்ப முடியாம போனது போச்சு. சிறுகுடல பெருங்குடல் கவ்வுற கவ்வுக்கு உட்காந்து 3 தேரத்துக்கும் தாங்கும்படியா ஒரு அன்னப்பம் அணைச்சிட வேண்டியதுதான். அதுக்கு தோதான ஆளு பார்த்து பக்கத்துல உட்காரணும். பெருமைக்கு சாப்பிட்ற பக்கத்துல உட்காந்தா கோயில்ல தழுகச்சோறு வாங்கி வாயில போட்டுட்டு தூண்ல தொடச்சிட்டு வந்த கதையாய் போயிரும். வீட்டுல நல்லா 3 மம்பிட்டு சோறு தும்பானுங்க. பந்தியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய லாடு லப்ரதாஸ் பேரை மாதிரி முனுக்கி முனுக்கி தின்னுக்கிட்டு இருப்பான். இலையில போட்ட சோத்த சாம்பார் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்து இலக்காரனை பார்த்தா
அவன் அப்போதான் சாம்பாரில் இருக்க முருங்கைக்காய் அவரைக்காய் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இருப்பான். அடுத்த வரிசையில் எதுக்கு உட்காந்துருக்கோண்டோ ஊர்பட்ட சவடால் பேசிக்கிட்டு இருப்பான், பெரிய ஜில்லா கலெக்டர் மாதிரி. வகுத்தோட வெள்ளச்சாமி வந்திருந்தானா ரொம்ப தோதா இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு நினைச்சதெல்லாம் வந்து உழுகும். சப்ளையரை அப்படி வர வளைப்பான், பந்தியில் உட்காந்து இலையில தண்ணி தெளிப்பான். முதல்ல கேசரி வரும், கரண்டியிலேருந்து இலையில விழுந்தும் விழுகும் முன்ன ரெண்டு உரலில் எடுத்து லப்பக்குன்னு இறப்பெட்டிக்கே போய் விழுகிற மாதிரி ஒரு சூறை. ரெண்டு இலை தள்ளி போன கேசரிக்காரன் ஒரு இலையை தாண்டி வந்துட்டேனே அப்படின்னு பிற ஒரு தூரம் வச்சுட்டு போவான். அவ்வளோதான், ஒரு வீச்சில் மாயமாயிரும். அடுத்த வரிசையில் பரிமாறிக்கிட்டு இருந்தவன் தற்செயலாக பார்த்து பந்தி வைக்கிறான் பாரு, முகர கணக்கா ஒரு இலையில வைக்காம போகிறான்னு முடங்கிக்கிட்டே வரிசையை தாண்டி வந்து வச்சுட்டு போவான். தடம் தெரியாமல் பழையபடி இலையை தெளிவாக கண்ணாடி மாதிரி வச்சுருப்பான் வெள்ளச்சாமி. பந்தியை மேல் பார்க்குறோம் அப்படியே சுற்றி வருவார். வெள்ளச்சாமி இலையை பார்த்தா, ஏ ஊருகட்ட பயக ஒழுங்காக இலை விடாமல் பார்த்து பருமாறுங்கடா அப்படின்னு அவர் உத்தரவுல ஒரு தடவை சமயக்கட்டிலிருந்தே துருவாக கேசரி வந்து சேரும். பிறகு வர்ற இட்லி வடை பொங்கலையெல்லாம் கீழ்குதிங்காலிருந்து கிட்டுச்சு வர்ற மாதிரி தான் ஒரே மல்யுத்தம். கொத்தனார் கரண்டியில் சாந்த எள்ளி சந்து வந்தெல்லாம் எரியிற மாதிரி எரிஞ்ச மாதிரி. பந்தி எந்திரிச்சு அடுத்த வந்திக்கு ஆளுக மலை மலன் உள்ள நுழைஞ்சது. சுருளியும் இட்டுச்சு தள்ளி அவசரமாக உள்ளே போனான். ஆளுக அங்கொன்னு இங்கொன்னுமா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. பின்னாடி போய் இடம் பிடிக்க ஆளுக வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் சாப்பிட்றவங்க அப்புக்கு அப்புக்குன்னு ஒன்று ரெண்டாக சாப்பிட்டாங்க. சரி அடுத்த பந்தி தான் சுருளி வெளியே வந்துட்டான். பசியாக ஓரமாக இருந்தது. அடுத்த குறுப்பில் எப்படியும் உட்காந்துடணும். மொய் 25 ரூபா தவிர பீடி வாங்க எட்டனா மட்டும் இருந்தது. ஒரு பஞ்சந்தாங்கிக்கு கூட அதாவது டீ வழி இல்லை. பழையபடியும் ஒரு பீடியை பற்ற வச்சு தற்செயலாக பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது. மண்டபத்தை ஒட்டின வெத்தலை பாக்கு கடையில் அகத்தாம்பட்டியான் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு மண்டபத்தில் நுழைய சமயம் பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தான். இவனும் லேசப்பட்ட ஆள் இல்லை, எத்தனை பேர் எப்பேற்பட்ட கொம்பங்க வந்தாலும் சரி இடித்து தள்ளி விட்டுட்டு பந்தியில் போய் உட்காந்துருவான். அவனை யாரும் பந்தியிலேருந்து எழுப்ப முடியாது அப்படி ஒரு ரெக்கார்டர் பண்ணிட்டான். சிறு வயசுலேருந்தே அவனுக்கு சமையல் பாத்திர கடை தான் கதி. வாடகை பாத்திரம் வண்டியில் ஏறும்போதே தேக்ஸாவோட தேக்ஸாவாக இவனை ஏறி வந்துடுவான். விசேஷ வீடுகளில் பந்தலை பிரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பு. சில சமயம் சீசனில் 2-3 வண்டியில் பாத்திரம் ஏறினா பாத்திர கடைக்காரர்கிட்ட தீர விசாரிப்பான். அவரும் இவனை போல ஏழைப்பாளைங்கன்னா கொஞ்சம் இறக்கம் காட்டுறவர். ஏலே அகத்தப்பட்டியா அந்த அந்த ஒத்த மாடு வண்டிக்கு பின்னால் போயிடாதரா, பாவம் நம்மள கணக்காக ரொம்ப நொஞ்ச பிள்ளைய கல்யாணம்டா, பின்னால் நிற்கிதுவாரு அந்த வண்டி. அம்மா அந்த வண்டி மாத்திரம் வெங்கடாசலபுரம் மே வீட்டு முதலாளி அளவுக்கு போகுது, அதில் சுத்திக்கோ தாங்கும்டா 2-3 பொழுது போகும். இவனுக்கும் கல்யாணம் இளவுன்லாம் பேதம் கிடையாது, தேக்ஸா அண்டாக்கள் எண்ணிக்கை தான் கணக்கு. சுருளி அகத்தப்பட்டி எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தான். இவன் எங்கேருந்து வந்தான், ரேடியோ சத்தம் கேட்டக்கூடாது இவனுக்கு. கூட்டத்தில் கசமுசன்னு பேசுனாங்க, சுருளி மட்டும் அவனை பார்த்து லேசாக சிரித்தான். அவன் யாரையும் கண்டுக்கிடலை, அவனுக்கு தான் எவன் தெய்வம் தேவையில்லையே. தூரத்துலேருந்து பரிமாறி வர்ற கேசரியை பார்க்க பார்க்க பசிக்கும், அதுக்கும் சுருளியின் உள்நாக்களை எச்சி ஊத்து பறிஞ்சது. செர்ரி பழமும் முந்திரி பருப்பு ஒரு சிலக்கு தெய்வாதீனமா முழுசா விழுந்திருந்தது. அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்காததான் குறை. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும். நம்ம கிட்ட வரும்போது பாரு, கேசரி கரண்டியோட ஒட்டிக்கிட என்ன ஓதறனால இலையில விழுவனாங்கும். முதலாளி வேகமா உள்ள நுழைஞ்சாரு. சுத்தி முத்தி பார்த்ததும் அகத்தாப்பட்டியனை பார்த்து நாக்க துருத்திக்கிட்டே இலை எந்திரான். பிறகு கூட்டம் குறைஞ்ச பிறகு வந்து உக்கா எந்திரி. அவன் கொஞ்சம் கூட கிணுக்குன்னு அசையல, அவன் பாட்டுக்கு சொல்லுதாம்னு தலையை கவுந்த மட்டும் உட்காந்துருந்தான். இவங்கிட்ட பாச்சா பழியாதுன்னு முடிவு பண்ணவர், எப்பா சுருளி நீ கொஞ்சம் எந்திரி, இந்தா இந்த முதலாளி சாப்பிட்டு கோயில்பட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நீ அடுத்த பந்தியில் உட்கார். சுருளி எந்திரிச்சு வெளியே வந்தான். பொழுது உச்சியை தாண்டி மேற்கே சாய ஆரம்பித்திருந்தது. கற்கல்ல விடிஞ்சு முடியாம கஞ்சியை குடிச்சிட்டு ஆட்டை பாத்துறவனுக்கு இப்ப பசி பொறுக்கலை. மொய் செய்யற இடம் செலாத்தலா தெரிஞ்சது. உள்ளூர் ஆட்டுக்கார சுருளி 25 எழுத சொல்லி ரூபாயை கொடுத்தான். சாப்பிட்டு வெத்தலை போட்டு பேசிக்கிட்டு இருந்த ஆளுக பக்கமா வந்து நின்னா, இந்தாப்பா குருசாமி இந்த பந்தியோட டிஃபன் ஐட்டம் தீந்து வச்சு ஒரு 10 படி அரிசி உலையில போட சொல்லியிருக்கேன், சாப்பிடாதங்களே தாக்காட்டி வையே. முதலாளி வந்து சொன்னது பசி இறைச்சலில் அடைப்பேறிய சுருளியின் காதில் லேசாய் கேட்டது. பேசுனா பேசினபடிதான், காலையில டிஃபனுக்கு மாத்திரம் தான் இலை எடுக்கிறதா பேச்சு, அதுக்கு தான் சாப்பாடு போக சம்பளம் பேசுனது. நீங்க சாயந்தரம் வரைக்கும் சமையல் பண்ணி பந்து வைக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இலை எடுக்க பேசி வந்த பொம்பளை ரெண்டு பேரும் கராரா மூக்கு வடைக்க பேசிக்கிட்டே இடுப்புல சொருகி இருந்த முந்தானையை உதறியவாறு கல்யாண வீட்டுக்காரரை எளப்பமா பார்த்தாங்க. இந்தாம்மா ஓ முனிசிபாலிட்டி வேலையை என்கிட்ட காட்டாத, தூரன்னு நாய் மாதிரி பேசின காசை வாங்கிட்டு போ, ஒன்னு நின்று போகாது. ஆத்திரமா சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வெளியே வந்து வருந்தாடா சுருளி. தேக்ஸா முடிய அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு உள்ளப்போ மலை மலை வந்து இலையேறா, இவளுகனமோ பெரிய மயிரிய மாதிரி பேசுறாளுங்க, போ சீக்கிரம் போ. சுருளிக்கு மூஞ்சி இம்புட்டா சுருங்கி போச்சு. வெள்ளை வேட்டியையும் சட்டையையும் ஒரு தடவை பார்த்து கொண்டான். வந்து தோளில் அலங்காரமாய் போட்ட குடல் துண்டை தலைப்பாகையா கட்டினான். ஏ மா இலை இலைய மலமலன்னு எடப்பா, என்னமோ பிராமண பிள்ளை கண்டுபிடிச்ச மாதிரி எடப்பமா எடுப்பமா வேணாமான்னு அசைகிறான். இப்படி ஒருத்தர் சொல்லவும் அவங்களுக்கு திங்கிறதுலையும் துட்டு வாங்குறது தான் குறி, பேசி பாருங்க அப்படியே. அப்பா இப்படி ஒருத்தர் குருசாமி
முசாமியே மாப்பிள்ளோட வேலை செய்கிற ஆளு ஷிஃப்ட் முடிஞ்சு ரெண்டு பேரில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. வேற அனாசி ஆளுகளை உட்கார விட்டுறாத. கூட்டம் இல்லாமல் இருக்கும்போதே மொய் எழுத ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லி சட்டுன்னு எழுத உட்கார சொல்லிடு. மொய் கணக்கு ஒரு ஆள் கையிலே இருக்கட்டும். சுருளி குனிஞ்சு இலை எடுத்து நிமிரும்போது கண்ணில் பஞ்சு பஞ்சா ஏதோ பறக்கிற மாதிரி இருந்தது. மொத்த ஆடுகளும் பசியால இவன் வயிற்றுக்குள்ளே பேபேன்னு தொயந்து கத்தின மாதிரி கூச்சல் போட்டது. பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பி வச்சுட்டு முதலாளி சாவகாசமாய் நாலஞ்சு பேரோட உட்கார்ந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடித்த சாதுரியத்தையும் இவர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனதுல நடந்த அனுபவங்களையும் வெட்டியும் ஒட்டியும் வெத்தலையும் அடிச்சு போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தார். இல்லை சுருளி, வந்தியெல்லாம் முடிஞ்சதா? இவா சுருளி தேக்ஸாவை கழுவி சமையலறையில் கொடுத்து விட்டு குடல் துண்டை தலையிலிருந்து கலர்ச்சி கக்கத்தில் வைத்து கொண்டு வந்து நின்றான். இந்த சேர்கள்லாம் அடுக்கி அந்தாந்த ரூம்குள்ளே வையி. இருந்த பையன் ஒருத்தனை கூட காணும், எல்லாம் போயிட்டான் போலுக. ஆ, நீ இல்லைனாலும் சங்கடந்தே. அடுக்கி வச்சு போட்டு கீழே அடிகுலா இருக்குது, தெருகுலா. ஒரு நாலு வாலி போல் அடித்து கொண்டு வந்து பந்தி உட்காந்த இடத்துல பரவலா ஊற்றி அந்த விளக்க மாதிரி எடுத்து ஒரு அடி அடிச்சு விடு. பொழுது கரகரவென்று மேற்கே மயங்கி கொண்டிருந்தது. சுருளியை சாப்பிட்டாயா என்று கேட்க நாதி இல்லை. ஊரிலிருந்து கொண்டு வந்த இரண்டு தார்பாய்களை அவன் தலையில் ஏற்றி ஊடுபாதை வழியா நடக்க சொன்னார். ஏண்டா ஆடுவோம் மொட்டாடி பத்திட்டு போயிருக்காள? இல்லை முதலாளி, பிள்ளைக்கு இழப்பு மாதிரி இருக்குன்னு தேவர்கிட்ட ஓடுகட்ட போகணும்னா போயிட்டு நமக்கு தான் நெத்து பிறக்க போகணும்னா. பிள்ளைக்கு கொள்ள வந்துருச்சா? சரி சரி போ, வாயில்லா ஜீவனை பட்டினி போட்டு அந்த பாவத்தை சுமக்காத. கல்வெட்டாங்கிடங்கில் இறங்கி மேலே ஏறும்போது அந்தி சாயிர நேரம். கண்கள் இருட்டி வந்தது. கண்ணுக்கு எட்ட மட்டும் இடுப்புயரன் ஆற்றுகளின் மேலே வெள்ளி அலைகள் நொய் என்று மிதந்தது போல் தெரிஞ்சது. கொஞ்ச தூரத்தில் வடக்க பக்கமாக தார் ரோட்டில் அனந்தமா சில்லான் போல் இருந்த அவள் பிள்ளையை கக்கத்தில் எடுக்கிக்கிட்டு வேகுது பிடுங்குதுன்னு ஓடியாந்துக்கிட்டு இருந்தான். இவன் ரொம்ப சத்தமாய் அவளை பார்த்து கத்தினான். ஒய்யப்பத்தேவர் வீட்டுக்கு ஓடுகிட்ட போலையா? இந்த அவயம் அவளுக்கு கேட்டும் கேட்கும் முன்னே அவளை விடவும் தூரத்திலிருந்தே ஆடுகள் கேட்டு எஜமானின் வருகையை அறிந்து பேபே என்று ஒட்டுமொத்தமாய் கத்த தொடங்கின. அதில் அனந்தம்மா சொன்ன பதில் என்ன என்று சுருளிக்கு கேட்கவில்லை. ஆடுகளின் கதறலில் அவன் மனசு கரைந்து கணக்க தொடங்கியது. கதை முடிந்தது. பிரிதின் நோய், மற்ற ஒருத்தருடைய நோய், மற்ற ஒருத்தருடைய கஷ்டம், பிரச்சனை, கவலை, இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆடுகளை மேய்க்கும் சுருளி, அவன் ஆடுகளை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை கூட அவனுடைய முதலாளி அவனை பார்க்கல. வாயில்லா சீவனுக்கு வந்து பட்டினி போட்டு அந்த பாவத்தை வந்து சுமக்காத அப்படின்னு சொல்கிற அதே நிமிஷத்தில் இன்னொரு வாயில்லா ஜீவனான சுருளியை பட்டினி போட்டு அந்த பாவத்தை முழுமையாக தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த முதலாளி. அவருக்கே தெரியாம, அவருக்கு தெரியாம அப்படின்னு சொல்றத விட அக்கறை இன்மையிலன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை கேட்கலாம், அவர் தான் எழுப்பி விட்டார். என்ன சொல்லி உன் எழுப்பி விட்டனே, அடுத்து உட்காந்தியான்றா அடிப்படையான ஒரு கேள்வி. நம்ம சொல்லுவோம் பேசிக் கர்டசி அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப அடிப்படையா. ஏன்னா அவர் எழுப்பி விட்டுருக்கிறாரு. எழுப்பி விட்டதற்காகவாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், ஏண்டா சுருளி சாப்பிட்டியா? காலையில இருந்து அவ்வளவு வேலை, மொய்க்கு யார் வரப்போறா, மொய்க்குல யார் எழுத போறாங்க, இங்க யார் உட்காரணும், ஒரு முதலாளி சாப்பிட்டு கிளம்பணும், அப்போ அங்க எதற்கு மதிப்பு இருக்கு அப்படின்னாக்க, பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உன் பிள்ளைக்கு இப்பதான் கொள்ள வந்துருச்சாக்கும், அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், தேவர்கிட்ட கூட்டு போகணும், ஓடு கட்டணும்னு சொல்லும் பொழுது இப்பதான் உன் பிள்ளைக்கு எல்லாம் வருமா? ஆடுல ஆடு சாப்பிடாம இருக்கு, ஆடு சாப்பிடாம இருக்குன்றத ஒரு மனிதன் இந்த கல்யாண பந்தியில இவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல தன்னுடைய ஆடுகள் சாப்பிடாம இருக்குன்றத அவனுக்கு ஞாபகம் வரும் பொழுது ஏன் சுருளி சாப்பிடலன்றதை கேட்க கூட ஞாபகம் வரல. ஆடுகள்லாம் அந்த இடத்துல கரிசனமா நம்ம பார்த்துடக்கூடாது. அது எல்லாம் ஒரு ஒரு ஆடும் விலை போகக்கூடியது, ஒரு ஒரு ஆடும் பணம் தொடர்பானது. மறுபடியும் அங்க பணம் தான். இங்க மனித உயிர்களுக்கோ இல்ல மற்ற எந்த உயிர்களுக்கோ அங்க வந்து மரியாதை கிடையாது. பணம் அப்படின்னு ஒன்று வந்து நிற்கும் பொழுது மற்ற எல்லாம் அதுக்கு முன்னாடி அடிபட்டு போகுதுன்ற ஒரு கேவலமான எண்ணத்தோடு இருக்க மனிதர்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்ந்தாங்க, இப்போ நம்ம வாழ்கிறோம், இனியும் இப்படித்தான் வாழ போகிறோமா அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். இன்னும் தான் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதா, அது குறையிற மாதிரி தெரியல. இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது செல்லாத பணமாக தான் போய்கிட்டு இருக்கு. இமயமையா எழுதின செல்லாத பணம் டிராவலில் வந்துட்டு அந்த ரேவதியை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து காப்பாத்துங்க, அந்த பணம்லாம் செல்லாதுங்க. உசுருக்கு முன்னாடி வேலை பேச முடியாது. இதே முதலாளிக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த ஒட்டுமொத்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வார்னோ? மிதாஸ் கோல்டு படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தண்ணி குடிக்க முடியாது, உணவு இல்லாமல் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அந்த கதையை நம்ம
அந்த பேராசை பெருநஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க, சின்ன பிள்ளையில நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப பணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை வந்தா எப்படி பார்ப்பாங்க? அது அப்ப மட்டும் அவங்க அப்படியே மாறிக்கிட்டு ரொம்ப சுலபமா ஒரு கேள்வி கேட்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்டுப்பாங்க. இந்த பாவ புண்ணிய கணக்குகளை நம்புகிறவர்கள் தான் அதிகமான பாவங்களை செய்யறாங்க, அதிகமா புண்ணியங்களை செய்யாமே இருக்கிறாங்க. அந்த நம்பலன்ற வேற கணக்குல இருந்தவங்க கூட அவங்க கூட பரவாயில்ல போல, இந்த நம்புறேன்ற பேர்ல இவங்க பண்றதுதான் பெரிய அழிச்சாட்டியமாவே இருக்கு. இந்த சுருளி கடைசியில ஒரு வரி, இவங்க இருந்து கேட்கிறான் போயாச்சான்னு, அந்த சத்தம் ஆனந்தம்மாக்கு கேக்குதோ இல்லையோ ஆடுக்கு கேக்குது பாருங்க. தனக்கானவன் வந்துட்டான், அங்க முதலாளி வந்திருந்தா அந்த சத்தத்தை அது கொடுத்துருக்காது. ஏன்னா தனக்கானவனாக அதை நம்புவது தனக்கு உணவிடக்கூடியவனை தான், உணவிடக்கூடியவன் தான் தனக்கு சொந்தமானவன் நம்பும் பொழுது இந்த சுருளிக்கு உணவிடாதவனை எப்படி வந்து அவன் வேலை வாங்குறான், எந்த எந்த உரிமையில அவன் வேலை வாங்குறான்? காசுங்கிற ஒண்ணு கொடுத்துட்டா போதுமா? மனிதர்களைய மதிக்கக்கூடிய அந்த பண்புகள் அப்படிங்கறதெல்லாம் எங்க போச்சு? இந்த கதை அப்படி படிச்சு முடிக்கும் போது பரதேசி படத்துல இதை அப்படியே இதைத்தான் படிச்சுட்டு காட்சியா வச்சாங்களான்னு நமக்கு தெரியல, அது ஆனா நகைச்சுவையா வச்சிருப்பாங்க. என்னால அந்த நகைச்சுவைய கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. கதாநாயகி கதாநாயகனுடைய பசியில இருப்பான், அவனுக்கு உணவு கொடுக்காம விளையாண்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு அந்த அது ஒரு நகைச்சுவையா தோணவே இல்லை. சிரிப்பாங்க எல்லாம் பண்ணும் பொழுதும், கடைசியில அந்த பொண்ணு வந்து அதை ஒரு மாதிரி இமோஷன் ஆவா, ஆனா முதல்ல பண்ண முதல்ல விளையாட்டுத்தனமா இருக்கும்போது அவனுடைய முகத்தை அந்த கதாநாயகனுடைய அந்த மக்கள்ல ஒருத்தனா இருக்க அவனோட முகத்தை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு என்னடா சிரிப்பு வருது, என்னடா கொடூரமா ஒரு ஹீரோயினை காட்டுறாங்க இப்படிதான் நான் நினைச்சேன். இவ்வளவு குரூரமாகவா ஒரு பெண்ணை காட்டணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஒருத்தன் பசியில இருக்கும்போது அவனுடைய உணவை தட்டி பறிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு குரூரமான ஒரு செயல். கண்ணு முன்னாடி இத்தனை நாள் இலை சாப்பாட்டு காத்திருந்த சுருள் முன்னாடி அத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அவங்க எல்லாம் தினமும் நல்லா சாப்பிட்றவங்க தான், இவன் தான் என்னைக்கோ ஒரு நாள். ஆனா இவ்வளவு குண்டுலயே அந்த 25 ரூபாய் எழுதிட்டு வந்தான் பாருங்க. சுயமரியாதையை விட்டு கொடுக்காத ஒரு ஒரு தன் சொந்த காலில் இருக்கக்கூடிய ஒரு கடைசியில் எட்டினாதான் இருக்கு. அப்படி இருந்தும் அவன் அப்படி ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். இந்த கதையில சுருளி மனிதனாக இருந்தான், ஆடுகள் உயிர்களாக இருந்தது, முதலாளி என்னவா இருந்தார் இல்லை இருந்தான் அப்படிங்கிறதா, அதைத்தான் நம்ம வந்து இந்த கதையில வந்து நம்மளை யோசிக்க வச்சிருக்காங்க. இப்ப ஒரு அற்புதமான கதை பெரிதின் நோய். இந்த தொகுப்புல இருக்க ஒரு ஒரு கதையுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. சில கதைகள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம், சில கதைகள் வந்துட்டு நிறைய சிரிச்சுட்டு யோசிக்கலாம், சில கதைகள் வந்து கண்ணில் அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பு இந்த லட்சுமண பெருமாள் அவர்களுடைய தொகுப்பான கெத்து. வாசிச்சு பாருங்க.